இன்று உலக சிரிப்பு நாள். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள். சிரிப்பு என்ற ஒன்று மனிதருக்கு இருப்பதால்தான் கவலைகளை மறந்து வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் மறந்து அதை கடந்து செல்ல முடிகிறது. ஆக அவ்வாறான சிரிப்பு நாளை இன்று சிறப்பிக்கும் முகமாக ஒரு சிறப்பாக நகைச்சுவையோடு பேசக்கூடிய ஒருவருடன் புதுவிடியல் படைப்பகத்தின் சார்பாக ஒரு காணொளி காட்சி சந்திப்பு நிகழ்த்த எண்ணினோம். அந்த வகையில் இன்று சிறந்த ஒரு நகைச்சுவை பேச்சாளராக இன்றைய நாளில் தமிழகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய தென்காசி மாவட்ட புளியங்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியும் திரு குமரகுருபரன் ஐயா அவர்களை சந்திக்க முடிவு செய்யப்பட்டது. அந்த வகையிலே இன்று காணொளி காட்சியாக அவரை சந்திக்க உள்ளோம். அவர் சிறந்த பேச்சாளர். கலைஞர் டிவி மற்றும் பொதிகை டிவி போன்ற பல்வேறு தொலைக்காட்சிகளில் நகைச்சுவை பேச்சுகளை அரங்கேற்றி கொண்டிருப்பவர். மக்களின் பேராதரவு பெற்றவர். மக்களை மிகவும் மகிழ்விக்கக்கூடியவர். அவர் 4 எம்ஏ பட்டங்கள் பெற்றுள்ளார். எம்பில் எம்எட்டெல்லாம் படித்திருக்கிறார். இன்னும் ஏதோ படித்திருக்கிறார். எப்போதும் படித்து கொண்டே இருப்பார் போல இருக்கிறது. ஆக அவரை பார்த்தாலே, அவருடைய தலையை பார்த்தாலே அவர் எவ்வளவு அறிவு மிகுந்தவர் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆக அவ்வாறு உள்ளவர் பட்டிமன்ற பேச்சாளராகவும் திகழ்கிறார். அவர் இன்று நமக்கு இந்த நகைச்சுவை தினத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்துள்ளார். அவரை தற்போது சந்திக்கப் போகின்றோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். அவர் வழங்கும் நகைச்சுவை விருந்தை நாம் எல்லாம் பருகுவோம். வாருங்கள் திரு குமரகுருபரன் ஐயா அவர்களே, வாருங்கள். உங்கள் திறனை, உங்கள் நகைச்சுவை விருந்தை வழங்குங்கள். வணக்கம், வணக்கம். வாருங்கள், வாருங்கள். நேர்களுக்கும் வணக்கம். இன்று உலக சிரிப்பு நாள். நல்லதொரு தலைப்பை வேற கொடுத்துருக்கீங்க. மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஷேக்ஸ்பியர் சொல்லும்போது, யூஸ் யுவர் ஹியூமர் என்பார். உங்களுடைய நகைச்சுவை உணர்வை பயன்படுத்துங்கள், மக்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று. அதே போல் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லும்போதும், எனக்கு என்னிடம் நகைச்சுவை உணர்வு இல்லை என்றால் நான் என்றோ இறந்திருப்பேன் என்பார். அந்த அளவிற்கு ஒரு நகைச்சுவை. பொதுவாக வந்து கர்லையில் சொல்லும்போது, வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷமாக பேசப்படுங்கள், அது இனிமையாக இருக்கும் பாரு. அதுக்குன்னு ஒரு ஹைட்டு, உயர் அதிகாரிகளை வந்து சிரிக்கக்கூடாதுன்னு யார் சொன்னான்னு ஓசோ சொல்வார். ஒருத்தர் வாழைப்பழ தோல் வழங்கி அவர் வீட்டம்மா விழுந்துருச்சு. வாழைப்பழ தோல் வழங்கி அவர் வீட்டம்மா விழுந்ததுக்கு இவர் தலையில கட்டுப்பட்டிருந்தார். அது எதுக்கு கேட்டதுக்கு இல்லை, சொல்லுங்க 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 ஐயா. அவர் வீட்டம்மாவுக்கு வந்து வாழைப்பழ தோல் வழுக்கி கீழே விழுந்துருச்சு. கடைசியில் இவர் தள்ளையில கேட்டுப்பட்டிருந்தார். அதான் ஏன் கேட்டேன். ஆபீஸில் உள்ளவங்கள், ஆமாம், ஆபீஸில் உள்ளவங்கள்லாம் கேட்டாங்க, என்ன உங்கள் தலையில கட்டி எங்கே விழுந்தீங்க? நாங்கள் இல்லை, என் பொண்டாட்டி தான் விழுந்துருச்சு வாழைப்பழ தோல் வழுக்கி, ஏன் தலையில கட்டுனது? எதுக்கு உங்கள் தலையில ஏன் கட்டு போட்டுருக்கு? ஏன்னா நான் அதை பார்த்து சிரித்தேன். அவள் வீட்டுக்குள்ளே இருந்து பூரி கட்டை எடுத்து அரை மண்டையில் போட்டுட்டான். சிரித்ததுக்கு தண்டனை. சரி, அதனால ஏக்கா விளக்கண்ணா இருந்தா கொடுங்கன்னு இருக்காங்க ஒருத்தர் பக்கத்து வீட்டுல இருந்து வந்து. அந்த அப்பல இல்ல, விளக்கண்ணா 5 மணிக்கு தான் வரும்னு இருக்கு அந்த அம்மா. ஆக மாப்பிள்ளைய வந்து அந்த அம்மா விளக்கண்ணன் இருக்கு. அந்த மாதிரி உயர் அதிகாரிகள் வந்து சிரிக்க கூடாதுங்கிறது வந்து, ஏங்க அந்த உங்க சொந்தம் போகுதுன்னு மனைவி சொல்லியிருந்துருக்காங்க. உடனே பின்னால திரும்பி பார்த்திருக்காரு குரங்கு. ஏ அப்பா, ஆமாம் ஆமாம், நானும் பார்த்தேன், எங்கள் மாமா போகிறாரு, மாமியா போகிறாரு, என் குழந்தையா போகிறாருன்னு அவரும் சொல்லியிருந்த. நாம் சில நேரங்களில் வந்து சந்தோஷமாக இருப்பதற்கு கலைஞருடைய ஜோக்குகளையும் பார்க்கலாம். அவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது லேசாக சிரிப்பாட்டுவார். அந்த மாதிரி அது அழகாக வந்து அவர் தன்னுடைய தலையில் முடி போனதை வந்து சொன்னார். அன்று கோயிலுக்கு எடுத்து வைத்த முடியினை திருடன் பணம் என திருடி சென்றான். இப்போது காலமும் அதையே திருடி சென்றதுன்னு சொல்லி அழகாக சொல்வாரு. அதே போல பேரறிஞர் அண்ணா கார்ல வரும்போது டாக்டர் கலைஞர்கிட்ட கேப்பாரு, தம்பி வழுக்க விழுந்து வயசாயிருச்சோன்னு.
உடனே கலைஞர் சொல்றாரு, அண்ணன் தேங்காயில இளமை என்னது அப்படின்னா, தேங்காயில இளமை வளர்க்கும் பாரு, நாங்கள் என்றும் இளமையாக இருப்பவர். நானே ஒரு பையன் கேட்டோம், பக்கத்துல ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கான், எழுப்புடானே. உடனே அவன் சொன்ன, சார் தூங்க வைக்கிறது நீங்களா, எழுப்புறது நானா, நீங்களே எழுப்புங்க சொல்லி என்ன சொன்னா. அந்த மாதிரி சில நேரங்கள்ல மாணவர்கள்ட்ட வந்து நாம படிக்கலாம், அதாவது எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைய கூட எளிமையாக்கிறது. மனைவி கேட்டா, ஏங்க நம்ம நடத்தின 25 வருஷம் குடும்பத்துல என்கிட்ட ஒண்ணு மறைச்சிட்டேன், உங்ககிட்ட நான் என்னத்த மறைச்சோம்னு, இல்ல உங்களுக்கு ராணி ராணின்னு முதல் கொண்டாட்டி உண்டாம சொல்லலாம். உடனே அது சிரித்தான் மாப்பிள்ளக்காரன், சிரிச்சுட்டு, ஐயோ அதான் உனக்கு பிரச்சனையா, நான் தான் உனக்கு தான் சொன்னேன், உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்தோம், ராணி மாதிரி வச்சு காப்பாத்தோம்னு உனக்கு தான் புரியல. அதனால சில நேரங்கள்ல மாணவர்கள்ட்ட நான் வரும்போது மட்டும் கண்ணாடி போடுதேடா அப்படின்னு. உடனே அவன் சொன்னா, சார் டாக்டர் சொல்லியிருக்காரு, எப்பமெல்லாம் தலைவலி வருதோ அப்பமெல்லாம் கண்ணாடி போடுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வு பொதுவாக வந்து கண்ணதாசன் அவர்களும் கூட கஷ்டமான சூழ்நிலைகள்ல அழகாக சொல்றாரு. ஒரு நாள் கண்ணதாசன் வந்து அந்த பாடல் சொல்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அப்ப எல்லாரும் விஸ்வநாதன் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, அந்த படத்தை அறிப்பாளர் இருக்காரு. அந்த சூழ்நிலையில வந்து கண்ணதாசன் வந்து வரல, வரலன்னதும் அங்க இருந்தவங்க எல்லாரும் கண்ணதாசன் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாரு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி திட்டும் போது, அது அவருடைய உதவியாளர் போய் சொல்லிட்டாரு கண்ணதாசன், உங்களை பத்தி இப்படி திட்டுனாங்க, அது நீங்க கொஞ்சம் என்னன்னு கேளுங்கன்னதும் உடனே ஒரு வரி எழுதுவார் பாடல்ல, சொன்னது நீதானா சொல் சொல் என் விசுவேன்னு சொல்லி அழகாக எழுதிருவாரு. அதுதான் சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரேனும் என்ன செய்வாங்க வருவாங்க. சில நேரங்களில் நகைச்சுவை உணர்வு வந்து எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையும் கூட வந்து என்ன செஞ்சிடும், எளிமையாக்கிறோம். ஒருத்தவனே மேனேஜர் எதுக்கு திட்டினாருன்னு ஒருத்தன் கேட்டான். உடனே இல்ல மேனேஜர் வீட்டு நாய காணும்னு விளம்பரம் கொடுக்க சொன்னாரு, நானும் கொடுத்தேன், அதுக்கு திட்டினாரு. அப்படி என்ன கொடுத்தேன்னா, மேனேஜர் நாய காணும்னு விளம்பரம் கொடுத்தேன். மேனேஜரே நாயாக்கிட்டாங்களோ. சரி சரி, அந்த கமா புருஷா போடுறதுல வந்து எளிமையாக இருக்கணும், கரெக்டா போடணும். ரொம்ப அருமையான ஒரு இதை வந்து சொல்லுவாங்க. நான் வர அதே நேரத்துல நான் கூட ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஏ அம்மா பெரிய ஆளா ஆசிரியர் பெரிய ஆளானதும், உடனே அவன் என்ன செஞ்சான், ஆசிரியர் தான் சார் பெரிய ஆளுன்னா. எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது, பாடம் நடந்து போயிட்டு திடீர்னு உங்க அம்மா 10 மாசம் சுமந்த ஆளை கூட விட்டுட்டு என்ன பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு, நான் எந்த வகையில பெரிய ஆளுன்னு அவன் சொன்னான், சார் எங்க அம்மா தாளாட்டினா நான் மட்டும் உறங்குவேன், நீங்க தாளாட்டினே நான் ஒட்டுமொத்த வகுப்பும் உறங்கிடும் உறங்கிடும். ஆசிரியர் தான் பெரிய ஆளு. உண்மைதான், உண்மைதான். மாணவர்கள்ட்ட நாம நிறைய படிச்சுட்டே இருக்கலாம், மாணவர்கள்ட்ட வந்து நமக்கு அவனுக்கு புரியுதோ புரியலையோ தெரிஞ்ச மாதிரி ஒரு கதை சொல்லுவான். தெரிஞ்ச மாதிரி ஒரு கதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அழகா வந்து ஒரு கொஸ்டின் என்ன வந்து ஒரு தமிழ் எடுக்க சொன்னாங்க, தமிழ் எடுக்க சொல்லும் போது ஒரு கொஸ்டின், மாத்திரை என்பது யாது, உடனே பயம் எழுதிருந்தா, மாத்திரை என்பது தலைவலிக்கும் போடலாம், வாந்தி வந்தாலும் போடலாம், வயத்தால போனாலும் போடலாம், இது எதற்கும் ஒரு அளவு இருக்குன்னு சொல்லியிருந்தா, உடனே நான் ஒரு மார்க் போட்டேன். மாத்திரைங்கிறது ஒரு அளவு, அளவு தானே. அப்படி மாணவர்கள் அதே போல இரண்டாம் ஒரு வகையில சரியாகவே பதில் எழுதிட்டா இல்லையா, ஏன் நடைபெற்றது அப்படின்னு ஒரு கொஸ்டினுக்கு. ஏன் ஏ சொல்லுங்க, எதுக்கு ஐயா, இரண்டாவது பானிப்பட்டு போர் ஏன் நடைபெற்றது? இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் எனக்கு தெரியலையே. ஆமா, இல்ல இல்ல, அவன் கேட்டான், பையன் கேட்ட வாத்தியார், நான் கேட்டேன், இரண்டாவது பானிப்பட்டு போர் ஏன் நடைபெற்றது அப்படின்னதும், முதலாவது பானிப்பட்டு போர் சரியா நடக்கலையா, சரி சரி, அது சரி செய்யறதுக்காக ரெண்டாவது பானிப்பட்டு போர். சரிங்க, சரி. ஆமா ஆமா, சைமன் குழு எப்போது எந்த இடத்தில் கையெழுத்திடப்பட்டதுன்னதும், பேப்பருக்கு அடியில்தான் கையெழுத்திடப்பட்டது. நிறைய வந்து நகைச்சுவை உணர்வு இல்லைன்னு வைங்க, ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை வந்து மனிதனுக்கு தொத்திவிடும். கலைஞர் அவர்கள் சட்டசபையில கூட அந்த அமைச்சரவையில ஒருத்தர் வந்து 2 காப்பி வச்சிருந்திருக்காரு. சரி, வாசிக்க வேண்டியதா 2 காப்பி வச்சு
படிச்சிருந்திருக்காரு. ஒரு காப்பி முடிஞ்சதும் அடுத்த காப்பிலயும் அதே தான் இருக்கு, அது ரெண்டாவது காப்பின்னு தெரியாம அவர் மறுபடியும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாரு. அப்படியா? இதை எதிர்கட்சி சரி, இதை எதிர்கட்சியில இருந்தவர் இரண்டாவது முறையாக உங்களுடைய அமைச்சர் படிக்கின்றாருன்னு சொன்னதும் நீங்கள் ஏற்கனவே உறங்கி விட்டீர்கள், இரண்டாவது முறை எமது அமைச்சர் படிக்கிறார், சமாளிச்சிருக்காரு. ஆக ஆமா, சமாளிப்பில்ல அந்த எதிர்கட்சி உறுப்பினர் வந்து உறங்கிட்டு இருக்காரு, அத கலைஞர் பார்த்திருக்காரு. ஆக அந்த நேரத்துல எங்க இருந்து பார்த்தாலும் விகடகவியாக இருப்பதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் வந்து டாக்டர் கலைஞர். டாக்டர்கிட்ட போயே சொல்லியிருக்காங்க, என்ன விளையாட்டு விளையாடியும் உடம்பு குறையல டாக்டர்னு. அதாப்புல டாக்டருக்கு ரொம்ப வருத்தம், என்னடா விளையாண்டுருக்கான் உடம்பு குறைய மாட்டேங்கன்னா, என்ன விளையாட்டு விளையாண்டேன்னா ரம்மி விளையாட்டு விளையாண்டு இருக்கான். ரம்மி? ஒரு மாலை இருந்திருக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல. சரி, அப்ப ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு மாலை இருந்ததும் உடனே பேஷண்ட் கேட்டிருக்கான், டாக்டர் இது என்ன ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு மாலை இருக்குன்னு. ஜெயிச்சிட்டோம்னா எனக்கு தோத்துட்டு. ஐயோ, நல்ல நகைச்சுவை, நல்ல நகைச்சுவை. எப்படி மாறும் உயிரினம் என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கேக்கலையா? நீரில் வாழும் உயிரினம் அஞ்சு சொல்லுனது உடனே மீன், மீன் அம்மா, மீன் அக்கா, மீன் தாத்தா, மீன் மாமான்ட்டான். ஆமா, எல்லாமே தண்ணியில தான் இருக்கு. ஆமா, அதே மாதிரி எங்களை மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல இந்த பசங்க பேசுற கேட்டா ரொம்ப சிரிப்பா இருக்கும். அவன் வந்து ஒரு பையன் நான் மறைமுகமா நானும் ஒளிஞ்சிருந்து கேட்டேன் அவன்ட்ட, என்ன கேட்டோம்னா என்ன ஜோக்கு சொல்றான்னு கேட்டான். அவன் சொல்றான், நான் எப்பமெல்லாம் பள்ளிக்கூடம் வருவோம்னு பார்த்தா ஒரு ரூபா நாணயத்தை இப்படி சுண்டி விடுவேன், அதுல எப்ப பூ விழுதோ அப்பதான் நான் பள்ளிக்கூடத்துக்கு வருவோம்னா. சரி, எதிர்த்தாப்புல கேட்டவன் சொல்லும், அதுல எப்ப தலை விழுதோ அன்னைக்கு தான் நான் வருவோம்னா. இன்னொருத்தன் பக்கத்துல இருந்தவன் சொல்லும், அது எப்ப நட்டுக்கு நிற்கோ அப்பதான் நான் பள்ளிக்கூடத்துக்கு வருவோம்னா. சரி, ஆக மாணவர்களுடைய ஒரு சந்திப்பு. அதே மாதிரி நம்ம இந்த நேரத்துல நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு ஆளு சந்திரபாபு. சொல்லுங்க சொல்லுங்க. தூத்துக்குடிக்காரரு, ஆனா வாழ்க்கையில வந்து எப்படியாவது சினிமாவில நடிச்சிடணும்ட்டு போய் போய் நிறைய சந்தர்ப்பங்களை தேடி அலைவாரு. தேடி அலையும் போது கிடைக்கலன்னதும் ஜெமினி ஸ்டுடியோ வாசல்ல விஷத்தை குடிச்சு சாவ போனவர் தான் சந்திரபாபு அவர்கள். எல்லோரையும் சிரிக்க வைத்த மனிதன் ஆரம்ப காலகட்டம் அவருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி பின்னால் தான் நம்மளை என்ன செஞ்சாரு, சந்தோஷமாக சிரிக்க